விரைப்புத்தன்மை கோளாறுக்கு 100% தீர்வு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆண் உறுப்பில் விரைப்பை ஏற்றுகின்ற இன்ஜெக்ஷன் செலுத்தி அவர்களுக்கு விரைப்பேற்றுதல், அதுவும் இல்லை அப்படின்னா மனப்பதட்டத்துக்கு மாத்திரை போட்டுக்கலாம், இல்லை அந்த வயாகரா மாதிரி விரைப்புக்கான மாத்திரை போட்டுக்கலாம். இன்ட்ரா பினைல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு இருக்குது, அது முதல்லயே லோட் பண்ணி கொடுத்துருவோம், அதை அவங்களே செல்ஃபா இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். 100 வயசுல ஒருத்தர் கோமாவில் இருந்தா கூட அவருக்கு ஒரு முழுமையான விரைப்பை ஏற்படுத்த முடியும். இதுல 2 டைப் இருக்குது. இந்த ப்ராசஸிஸ் இது எப்போதுமே விரைப்பு தன்மையில தான் இருக்கும், ஆனா இதுல வந்து அந்த ஆணுறுப்பு அவர் வடைச்சு வைச்சு கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆத்திசூடி சமூக ஊடக தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னைக்கு மீண்டும் நம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பிரபல பாலியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் குமாரசாமி அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். கடந்த ஒரு காணொலியில் விரைப்புத்தன்மை கோளாறை பற்றி டாக்டர் தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தாங்க சார். ஒரு கடந்த காலத்தில் ஒரு வீடியோவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, விரைப்புத்தன்மை கோளாறுக்கு 100% தீர்வு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையிலுமே வாங்க சார், மெய்யாலுமா? மெய்யாலுமே விரைப்புத்தன்மை குறைபாட்டுக்கு 100% தீர்வு இருக்கு. அது எப்படிங்க சார், கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது நம்ம ட்ரீட்மெண்ட்டுங்கிறது முதல்ல வந்து மனரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங், அது ஒரு அளவுக்கு தான் உதவி செய்யும். அதற்கு மேலே நம்ம வயாகரா போன்ற மாத்திரைகள், அதுவும் வேலை செய்யாதவர்களுக்கு ஆண் உறுப்பில் விரைப்பை ஏற்றுகின்ற இன்ஜெக்ஷன் செலுத்தி அவர்களுக்கு விரைப்பேற்றுதல், அதுவும் இல்லை அப்படின்னா அவங்க ஆண் உறுப்பில் சிலிக்கான் பிளாஸ்டசிஸ், பினைல் பிளாஸ்டசிஸ் வச்சு சர்ஜரி பண்ணி அவர்களுக்கு முழுமையான விரைப்புத்தன்மையை ஏற்படுத்தணும். சார் பார்த்தீங்கன்னா இப்போ சிகிச்சையில் வந்து ஆரோக்கிய மாத்திரைலாம் சொன்னீங்க, மனப்பதட்டத்துக்கு மாத்திரை போட்டுக்கலாம், இல்லை அந்த வயாகரா மாதிரி விரைப்புக்கான மாத்திரை போட்டுக்கலாம். ஆனால் அந்த இன்ஜெக்ஷன் போடலான்னு சொன்னீங்க, அவருக்கு தேவையான போது எந்த டாக்டர் தேடி எப்போ போய் போட்டு வந்து எப்போ தயாராகிறதுங்க சார்? உங்களுக்கு ஒரு சரியான புரிதல் இல்லை சார். ஒவ்வொரு முறை அவர்கிட்ட மருத்துவர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி செல்ஃபாக இன்ஜெக்ஷன், அதாவது எப்படி இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறாங்களோ அதே போல் இன்ட்ரா பினைல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு இருக்குது, அது முதல்லயே லோட் பண்ணி கொடுத்துருவோம், அதை அவங்களே செல்ஃபாக இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு விரிவாக சொல்லணும் அப்படின்னா சார், உங்கள் சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக ஆணுறுப்பினுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இது கார்பஸ் பாஞ்சியோசா அப்படின்னு சொல்கிறது. இந்த ஹோல்ஸ் வழியாக தான் யூரின் வரும், யூரித்ரா. இந்த ரெண்டும் தான் கார்போரா ஸ்கேவர்னோசா அப்படின்னு சொல்கிறது. இந்த ரெண்டு திசுக்களும் தான் இந்த சிலிண்டர்னு சொல்லுவோம். இதுதான் விரைப்புத்தன்மைக்கு காரணமான திசுக்கள். இதில் இந்த இரத்த குழாய்களில் பிரச்சனை ஏற்படும் பொழுது தான் நமக்கு விரைப்புத்தன்மை குறைபாடு வருது. இப்போ இந்த இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது முதலுக்கே முதல் 2 முறை கிளினிக்கில் பேஷண்ட்டை வர சொல்லி அவங்களுக்கு எவ்வளவு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணிட்டு அதை ப்ரீலோடர் சிரிஞ்சாக பேஷண்ட்டுக்கே கொடுத்துட்ருவோம். அவங்க எப்போ அவங்களுக்கு அந்த விரைப்பு தேவையோ அப்போ அவங்க இந்த இன்ஜெக்ஷனை வந்து அவங்களுடைய ஆணுறுப்பில் போட்டுக்கலாம். ரொம்ப எளிது. அவர்கள் வந்து இந்த ஆணுறுப்பில் இந்த இன்ஜெக்ஷன் முழுசாக உள்ளே போயிட்டு மருந்தை புஷ் பண்ணாங்கன்னா, உள்ளே தள்ளினாங்கன்னா, எப்படி சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் இன்சுலின் போட்டுக்கிறாங்களோ அதே போல் இந்த விரைப்புத்தன்மை குறைபாடு உள்ளவர்கள் அவங்களுக்கு எப்போ விரைப்பு வேணுமோ அப்போ அவர்கள் அதில் ஒரு சிரிஞ்சு எடுத்து அவங்களுடைய ஆணுறுப்பில் செலுத்திக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரேக் வந்துடும், அவங்க நல்லபடியாக உடலுறவு வைத்துக்கணும். சார் இப்போது அந்த இன்ஜெக்ஷன் போடுறது எப்படிங்கிறத தெல்ல தெளிவாக எனக்கு புரிய வச்சுட்டீங்க, ஓகே சந்தோஷங்க சார். ஆனால் அடுத்தது ஒன்று சொன்னீங்க, ஒரு ப்ராசஸிஸ் ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பல்வேறு விஷயங்கள் பயன்படுத்துறத பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், இதுக்கும் இருக்குதுங்களா? கண்டிப்பாக இருக்குது சார். இதுக்கு வந்து சிலிக்கானாலான பினைல் ப்ராசஸிஸ் இருக்குது. இது அவர்களுக்கு எந்த வகையிலையுமே மாத்திரையிலையோ இன்ஜெக்ஷன்லேயோ குணப்படுத்த முடியாதவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்.
ஒரு வாட்டி நான் சொல்லிக்கிறேங்க, கல்லறையில் உறங்கி கொண்டிருக்கும் பிரேதத்தின் உறுப்பை கூட விரைப்படை செய்து விடுவேன் என்று மாயாஜால படத்தில் வர மாதிரி சொல்லிக்கிறீங்க, அது இதுதானா? இன்றைய மருத்துவ முன்னேற்றத்தில் 100 வயசுல ஒருத்தர் கோமாவில் இருந்தா கூட அவருக்கு ஒரு முழுமையான விரைப்பை ஏற்படுத்த முடியும். அந்த அளவுக்கு அறிவியல் வளர்ச்சி வளர்ந்துருக்கு, அந்த அளவுக்கு மருத்துவ வசதி வளர்ந்துருக்கு. சார், இப்போ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, ஒரு மருத்துவராக என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இல்லை, நீங்கள் ஒரு சமாதானப்படுத்துறதுக்காக சொல்கிறீங்களோ என்னவோன்னு மற்றவங்க நேயர்கள் நினச்சக்கூடாது இல்லையா. இதை ஏதாவது ஒரு கருவி கிருவி ஏதாவது வச்சுருக்கீங்களா, காட்ட முடியுமா? கண்டிப்பாக அது அதற்கான கருவிகளை கொண்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு அது தெளிவாக விளக்கி சொல்கிறேன். நீங்கள் கேட்டீங்கல்ல சார், இதுதான் அந்த ப்ராஸ்தசிஸ் அப்படிங்கிறது. இதையும் இந்த ஒருவருக்கு விரைப்புத்தன்மை நம்ம மாத்திரை கொடுக்குறோம், மாத்திரை சரியாக வேலை செய்யலை, இன்ஜெக்ஷன் போடுறோம், இன்ஜெக்ஷனும் சரியாக வேலை செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுடைய ஆண் உறுப்பில் இந்த ப்ராசஸஸை உள்ள வச்சு சர்ஜரி பண்ணிட்டோம் அப்படின்னா இவர்கள் இந்த இவர்களுடைய ஆண் உறுப்பு எப்பொழுதும் விரைத்த நிலையில் இருக்கும். அவர்கள் எப்பொழுது விரும்புகிறார்களோ அப்பொழுது வந்து அவர்கள் உணவு வைத்திருக்கும். சார், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இவ்வளோ பெரிய ஒரு செயற்கை கருவி மாதிரி தெரியுது, இவ்வளோ பெருசை வச்சா அவங்க பார்ட்னருக்கு ஒரு வேலை தெரியலாமா? இல்லை மற்ற பார்க்குற வெளி பொதுவாக பார்ட்னருக்கே தெரியாதுங்க சார். இதனுடைய கன்சீலபிலிட்டின்னு சொல்லுவோம், அதனுடைய இது நல்ல ஆண் உறுப்பில் அந்த விதைக்கும் ஆண் உறுப்புக்கும் கீழே ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சிட்டோம்னா அவருக்கு அந்த நபருக்கு இயற்கையாக எப்படி விரைப்புத்தன்மை இருக்குதோ அதே போல் விரைப்புத்தன்மை இருக்கும். பல நேரங்களில் அவரோட உள்ளுறவு வைத்துக் கொள்கின்ற பார்ட்னரை கூட இந்த அவருக்கு ப்ராசஸிஸ் வச்சு சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. சார், இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, பட் இது வந்து எப்பவுமே விரைப்பாக இருக்குமா இல்லை வேணுங்கும்போது சுருக்கிக்கலாமா, இது எப்படி? இதில் 2 டைப் இருக்குது. இந்த ப்ராசஸிஸ் இது எப்போதுமே விரைப்புத்தன்மையில் தான் இருக்கும், ஆனால் இதில் வந்து அந்த ஆணுறுப்பு அவர் வடைச்சு வைச்சு கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து இன்னர்வியர் போட்டார்னா மற்றவங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இன்னொரு டைப் இருக்குது, அது வந்து அவர் வேணுங்கிறப்ப அந்த விரைப்பை ஏற்படுத்திக்கலாம், வேண்டாதப்ப விரைப்பை குறைச்சிக்கலாம், அதுவும் இருக்குது. இது பேசிக் மாடல் சார். பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷனும் சரி, அதுக்கப்புறம் இந்த கருவியும் சரி, இந்த ப்ராஸ்தசிஸ் எல்லாத்தையுமே தெல்ல தெளிவாக அருமையாக விளக்கியிருக்கீங்க சார். கண்டிப்பாக நேயர்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன நேயர்களே, இந்த காணொலி மிக பிரயோஜனுள்ள ஒரு காணொலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்து எங்களுடன் பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.